22 பின்வரும் தொடர் வரிசையின் முதல் 5 உறுப்புகளை காண்க. கீழே கொடுத்துருக்கக்கூடிய தொடர் வரிசையோட முதல் 5 உறுப்பை கண்டுபிடிக்கணும். இதுல A1 A2 கொடுத்துருக்காங்க. A1 முதல் உறுப்பு கொடுத்துருக்கு, A2 அது ரெண்டாவது உறுப்பு. அப்போ முதல் உறுப்பும் ரெண்டாவது உறுப்பும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ANன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு பேர் என்னதுப்பா, பொது உறுப்பு. என்ன பொது உறுப்பு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல் 5 உறுப்பை கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்கக்கூடியதை எடுத்து எழுதிக்கும். இப்போ A1 என்ன கொடுத்துருக்கு, A1 = 1, A2 = 1. அடுத்து பொது உறுப்பு கொடுத்துருக்காங்க, AN = AN-1/AN-2+3. இப்போ முதல் உறுப்பு ரெண்டாவது உறுப்பு கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து மூணாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ மூணாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா A3 என்ன, இப்போ A3 = இங்கே என்னுக்கு பதில் 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, பிரதி எடுங்க. இப்போ என்ன வரும், A3 - 1/A-2+3. அப்போ A3 = என்ன வருது, A2 வந்துருமா, இதில் 2 கணிக்கும்போது என்ன வரும்ப்பா, 1+3. இப்போ A3 = A2 மதிப்பு என்ன இருக்கு, 1 இருக்கா. இப்போ 1/A1 மதிப்பும் 1+3. இப்போ A3 = 1/4. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், A4 கண்டுபிடிக்கணும். இப்போ A4 அப்படிங்கும்போது எண்ணுக்கு பதிலாக 4 இந்த பொது உறுப்பில் பிரதிட்டுருங்க. ஸோ அப்படி பிரதிட்டோம்னா என்ன கிடைக்கும்ப்பா, என்ன வரும் அப்படின்னா, A4 - 1/A4-2+3. என்ன இப்போ A4 = A4 - 1 என்ன வந்துடுது, A3 வந்துடுதா, பை இதில் என்ன வருது, A2+3. இப்போ A4 = A3 மதிப்பு 1/4. இந்த இருக்கா மேலே இருக்கா, A3 மதிப்பு என்ன இருக்கு, 1/4/A2 மதிப்பு என்னதுப்பா, 1. இந்த முதல் கொடுத்துருக்காங்கல்ல, பிளஸ் என்னது 3. இப்போ A4 = 1/4/4. என்ன இப்போ A4 = என்ன வருதுன்னா, 1/4 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த பகுதியில் உள்ள 4 மேலே கொண்டு போங்க, தலைகீழாக மாறும். அப்போனா 1/4. அப்போ பெருக்குங்க, பகுதி தொகுதியும் தொகுதியும் பெருக்கும் போது 1, பகுதியும் பகுதியும் பெருக்குன்னா 4×16. 4வது உறுப்பு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து 5வது உறுப்பு. இப்போ A5 = பொது உறுப்பில் எண்ணுக்கு பதிலாக 5 பிரதி எடுங்க. இதில் பிரதி இடும் போது என்ன வந்துருக்கு அப்படின்னா, A5 - 1/A5-2+3. இப்போ A5 = A4 கிடைச்சிருமா, 5-1/ அடுத்து என்ன வருது, A3+3. இப்போ A5 = A4 மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1/16. 1/16/A3 மதிப்பு 1/4+3. இப்போ A5 = 1/16, இதில் 4 மீச்சு மாட்டுக்கலாமா, பகுதியில் வந்து பின்னத்தில் இருக்க 4 மீச்சு மாட்டுக்கோங்க. இந்த 1 கீழே மீச்சுமா உறுப்பு 4 இருக்கிறதுனால 1 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 3 கீழே, அதாவது பகுதியில் 4 இல்லை, அப்போ 4 பெருகிற, அப்போ 3×12. என்ன இப்போ A5 = 1/16/13/4. இப்போ A5 = 1/16. இந்த பகுதியில் உள்ள 13/4 வந்து மேலே கொண்டு போங்க, அதாவது தொகுதிக்கு கொண்டு போங்க, தலைகீழ மாறும். அப்படின்னா என்ன வரும், 4/13 வரும். ஒரு நாள் 4×16. இப்போ A5 = இந்த மேலே உள்ள தொகுதியை பெருக்குனீங்கன்னா 1, பகுதி 4×13 பெருக்குங்க, 52 வந்துடும். இப்போ A5 = என்ன வந்துருக்கு, 52. நம்மளுக்கு கேள்வி என்னதுப்பா, முதல் 5 உறுப்புகளை காண்க தானே, முதல் 5 உறுப்புகள்.
என்ன வருது, முதல் உறுப்பு 1, ரெண்டாவது உறுப்பு 1, மூணாவது உறுப்பு 1/4 கண்டுபிடிச்சிருக்கோம், நாலாவது உறுப்பு வந்து 1/16 கண்டுபிடிச்சிருக்கோம், அஞ்சாவது உறுப்பு வந்து 1/52 கண்டுபிடிச்சிருக்கோம். எதுக்கு